ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் ஆண்டனி. யாம் இருக்க பணமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து முதலீட்டு சம்மந்தமான வீடியோ கால் எல்லாமே நான் வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அதே மாதிரி M6 பை லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து கமாடிட்டி ட்ரேடிங்க்கான லெவல்ஸ் வந்து டெய்லி மார்னிங் 10:30 அந்த ரேஞ்சில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே சமயத்தில் கம்ப்யூட்டரில் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் நான் வந்து வீடியோ வடிவில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட பண்ணி காட்டிகிட்டு வந்து இருக்கிறேன். அந்த வகையில் வந்து இப்போது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை வந்து எப்படி கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை எப்படி கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இதைத்தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பு அண்டு டெலகிராம் அப்ளிகேஷன் இது வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுறது, நம்மளோட பிஸ்னஸுக்கு அல்லது வேறு எதுக்கு பர்சனல் யூஸுக்கு இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாட்ஸ்அப் வந்து கம்ப்யூட்டரில் வந்து வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் நேம் என்ன அப்படின்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே முதல் வெப்சைட்டாக அதுதான் வரும், BlueStacks.com. அந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னம்னா டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இதான் வெப்சைட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடு பண்ணோம் அப்படின்னம்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நம்மளோட சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இதுதான் வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரை, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணி மொபைலில் எப்படி வந்து சர்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி சர்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னம்னா வரும். இங்கே சர்ச் ப்ளே ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி இதில் வரும். வந்தது அப்படின்னம்னா நம்ம அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்துருச்சு. வாட்ஸ்அப் மெசஞ்சர் அது வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்படிங்கையில் அந்த டைமில் ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகி வந்து அதே இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் இது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளோட கான்டாக்ட்ஸு, நம்ம அனுப்பின மெசேஜு, அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். கான்டாக்ட்ஸு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இது பண்ணி மெசேஜ் வந்து அனுப்பிச்சுக்கலாம், யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சுக்கலாம். இது நான் வந்து ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் ஏதாவது டைப் பண்ணி அனுப்பினேன் அப்படின்னா 101 பேர் இருக்கிறாங்க, 101 பேர்த்துக்கும் வந்து ரீச் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது அல்லது பர்சனலாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன், ஃபேமஸ் அப்ளிகேஷன் வந்து டெலகிராம். வாட்ஸ்அப் மாதிரியே டெலகிராம் அப்படின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுவும் வந்து ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் தான். அதையும் வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேயே வந்து யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து இந்த மாதிரி ப்ளூ ஸ்டாக்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை, அதுக்கு வந்து அவங்களே வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. டெலகிராம் அவங்கள டெலகிராம் மெசஞ்சரே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இதுதான் telegram.org அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு, டெலகிராம் மெசஞ்சரோட அஃபீஷியல் வெப்சைட். அதை நம்ம வந்து டெலகிராம் கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னம்னா டெலகிராம் ஃபார் பிசி அப்படின்னு வந்து இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி
டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கெட் டெலகிராம் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அதுவும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். டவுன்லோடு பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். டெலகிராம் அப்ளிகேஷன் வந்து சிஸ்டத்தில், அதுவும் வந்து நம்ம வந்து குரூப் க்ரியேட் பண்ணுறது, இது சேட் பண்ணுறது, எல்லாமே வந்து ப்ராட்காஸ்ட்டு லிஸ்ட்டு இது பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, எல்லா இதுவுமே இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சொந்த காரியங்களுக்கோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீங்கள் இதை பயன்படுத்துறது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து கீழே வீடியோக்கு கீழே வந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மெயிலில் வந்துடும். நான் அப்லோடு பண்ண உடனேயே எந்த வீடியோ நான் புதுசாக அப்லோடு பண்ணாலும் உடனே உங்களுக்கு மெயில் வந்துடும். மெயில் வந்த உடனே நீங்கள் வந்து தாராளமாக அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எந்த வீடியோ வந்து மிஸ் பண்ண வேண்டியது இருக்காது. கூடிய விரைவில் m6pay.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நான் எல்லா வீடியோவுமே வந்து அப்லோடு பண்ணிடுவேன். அதில் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். நன்றி.